எட்டு வயதுடைய மூன்று சிறுமிகள் வன்புணர்வுக்கு உட்படுத்தப்பட்டதாக கூறப்படும் சம்பவத்தை கண்டித்து மூதூர் மற்றும் திருகோணமலை பகுதிகளில் உள்ள பாடசாலைகளைச் சேர்ந்த மாணவர்கள் பாடசாலைகளுக்கு சமூகம் அளிக்காது பகிஷ்கரிப்பில் ஈடுபட்டுள்ளனர். மேற்படி பாடசாலைகளில் கடமையாற்றும் அதிபர்களும் ஆசிரியர்களும் மாத்திரமே பாடசாலைகளுக்கு சமூகம் அளித்துள்ளனர். பெரியவெளி கிராமத்தில் உள்ள பாடசாலையொன்றில் கட்டட நிர்மாண பணியில் ஈடுபட்டு வரும் தொழிலாளிகள் சிலர் பிரத்யேக வகுப்புக்கு சென்ற குறித்த சிறுமிகளை கடந்த ஞாயிற்றுக்கிழமை வன்புணர்வுக்கு உட்படுத்தியதாக கூறப்படுகின்றது. இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய குற்றச்சாட்டின் பேரில் கைது செய்யப்பட்டுள்ள 5 சந்தேக நபர்களையும் எதிர்வரும் 5 திகதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு மூதூர் நீதவான் நீதிமன்றத்தினால் உத்தரவிடப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது.